திராவிட கழகத்தினுடைய கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக கொண்டு சேர்க்கின்ற அரிய பொறுப்பினை மேற்கொண்டிருக்கின்ற அருமை ஐயா திருநாவுக்கரசு அவர்களே, டிவிஎன் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களோடு நெருங்கி பழகிய சிறுவயதிலிருந்து பழகி அந்த உணர்வுகள் எல்லாம் இங்கே எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் டிராஸ்கி மருது அவர்களே, நந்தியுரை நிகழ்த்து இருக்கின்ற டிவிஎன் விஜய் அவர்களே, எங்களை எல்லோரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற டிவிஎன் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிவிஎன் அவர்களுடைய வரலாறை பற்றி எடுத்துச் சொல்வதற்குத்தான் இன்றைக்கு இங்கே அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தந்தை பெரியார் அவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஐயா அவர்கள் டிவிஎன்னோடு நெருங்கி படுகின்ற அந்த பெரிய தலைவர்களுடன் நெருங்கி படுகின்ற கலை உலக பெருமக்களோடெல்லாம் நெருங்கி படுகின்ற பழகிய அந்த உணர்வுகளை எல்லாம் நிரப்பிக் கொண்டு நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த அந்த பெருமக்களின் சாட்சியாக இங்கே ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். டிவிஎன் அவர்கள் 10 வயதிலே நாடகத்துறைக்கு வந்தவர். நாடகத்திலே மிகச்சிறந்த நடிகராக பெயர் பெற்று அவர் பெரியாரோடும் அண்ணாவோடும் முத்தமிழ கலைஞரோடும் மக்கள் கழக எம்ஜிஆரோடும் மிக நெருங்கி பழகியவர். அண்ணா அவர்கள் பெரியாருடைய பாசறையில் பகுத்தறிவு சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது டி கே எஸ் அவர்களுடைய நாடகத்தை பார்த்து விமர்சனம் எழுதியிருக்கின்றார். அந்த விமர்சனத்தை பார்த்து டிவிஎன் அவர்கள் அண்ணாவிடம் சென்று, உங்களுடைய எழுத்து மிக கலவேயத்தோடு இருக்கிறது, நீங்கள் நாடகத்திற்கு கதை வசனம் எழுத வேண்டும், அதில் நான் நடிக்க வேண்டும் என்று அண்ணாவிடம் சொல்லியிருக்கிறார். அண்ணா அவர்கள் அவருடைய பேச்சை கேட்டு ஆமோதித்து காஞ்சி திராவிடர் நடிகர் கழகம் என்ற ஒரு குழுவை உருவாக்கி ஓர் இரவு என்ற நாடகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த நாடகத்தினுடைய 50வது விழாவிலே அண்ணா அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது பெரியாருடைய பாசறையிலே பகுத்தறிவு சித்திரங்களை லட்சியங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பணியிலே இருந்த என்னை கலை உலக பக்கமும் திரும்ப வைத்த அந்த பெருமை டிவிஎன் அவர்களுக்குத்தான் சேரும் என்று அண்ணா அவர்கள் பெருமையோடு சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமை மிகு நடிகை பணி என்று அண்ணாவால் போற்றப்பட்ட டிவிஎன் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா. அறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார், கலை உலகத்திலே இங்கே நம்முடைய அவருடைய மருமகன் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னபோது 3 எழுத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார், எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். அண்ணாவே அதை சொல்லியிருக்கிறார், இவர்களையெல்லாம் இந்த கலையுலக தப்பிமார்களை எல்லாம் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்த பெருமை டிவிஎன் அவர்களுக்கு உண்டு என்று. அது வந்து மக்கள் கழகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி, லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர், நடிப்பு இசைப்படுவர் கே ஆர், இத்தனை பேரையும் வந்து கொண்டு வந்து சேர்த்த பெருமை கலை உலகத்திற்கும் அரசியல் உலகத்திற்கும் ஒரு பாலமாக அமைந்தவர் டிவிஎன் அவர்கள். இப்போ வந்து அரசியல் தெரியும், கலை தெரியாது, நாடகத்தில் நடிப்பார்கள், எழுத தெரியாது, ஆனால் எல்லாவற்றிலுமே புலம பெற்ற ஒரு தலைவர் என்றால் ஒரு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அந்த வழியிலே டிவிஎன் அவர்கள் கலைஞரையே பின்பற்றி பெரியாரின் வழியிலே அண்ணாவின் வழியிலே தன்னுடைய கலையையும் பகுத்தறிவையும் வளர்த்துக் கொண்டது மட்டுமில்லாமல் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமையும் அவருக்கு உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட கலை உலக பிதாமகனே என்று சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் ஒரு முறை சொன்னபோது
எனக்கு அரசியல் வழிகாட்டியே தீவியன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் பெயர்களெல்லாம் பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தீவியன் அவர்களின் நூற்றாண்டு விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரை வாழ்த்திருக்கிற அந்த பெயர்களை பெற்றதற்காக தீவியன் குடும்பத்தினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.